இந்த விழாவின் கதாநாயகி என் அருமைக்குரிய தோழி ஸ்வர்ணலதா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற என் அன்பு சகோதரர் திரு சந்திரசேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பணிவான நீதியரசர்களே, எங்களுடைய கண்ணதாசனையா அவர்களே, இன்னும் எல்லாரையும் சொல்லணும்னு ஆசை, அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். அது சொல்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ஒரு குட்டி பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன், என்னுடைய இரண்டாவது பேத்தி. அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரணும்னு சொன்னது தான் இந்த விழாவினுடைய மகத்துவம்னு நான் நினைக்கிறேன். ஸ்வர்ணலதா அவர்கள் வந்திருந்த போது அவரை பார்க்க வரமாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். ஆனாலும் அந்த கார்டை வச்சு இந்த ரெண்டு வாரமா இதை பிரித்து பிரித்து இது எப்போ போகிறோம், எப்போ ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை, ஹவு மெனி மினிட்ஸ் மோர், ஹவு மெனி அவர்ஸ் மோர்னு இன்னைக்கு மத்தியானம் கூட கேட்டுட்டு இருந்தா. பிகாஸ் ஷீ இஸ் இன்வால்வ்ட் இன் த இன் ஆர்ட். டோட்டலாகவே சொல்லப்போனால் அதுதான் விஷயம். சும்மா வந்து விளையாடிட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா விளையாட்டே மறந்து போன தமிழ் சமூகத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தான் ரிவைவலிசம் என்கிற முறையில் சில விளையாட்டுகள் வந்திருக்கிறது. ஆனால் ரொம்ப எதையுமே கவனிக்காமல் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எதையும் அப்படி பார்க்குற பார்வையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளிலே தன் கருத்தை பதிய வைத்தது என்று சொன்னால் அது கலைக்கு மட்டுமே பொருந்தும், அது வரைகலைக்கு பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இன்னைக்கு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வருது. இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? உங்கள் கையால் ஒரு அஞ்சு புக்கு வாங்கணும். நீங்கள் மறந்துடாமல் போகும்போது அஞ்சு புக்கை நீதியரசர் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ட்ராட்ஸ்கி மருதுவோடு அந்த தலைமுறை நின்று விடக்கூடாது, அடுத்த தலைமுறையில் கையளிக்காவும் வர வேண்டும், ஒரு வரைகலையாளராக ஓவியராக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே தான் நான் ஸ்வர்ணலதாவுக்கு சொன்னேன், ரொம்ப பிரமாதமான கான்செப்ட் இது. ஏன்னா இன்றைக்கு பள்ளிகளில் டிராயிங்க்கு பீரியடே கிடையாது. ஐ எம் ஸோ சாரி டு சே திஸ். நான் சின்ன வயசில் படிக்கும்போது ரெண்டாவது மூணாவதுலேருந்து 1 hour கிளாஸ் பர் வீக் அ டிராயிங் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். எதையெல்லாம் தேடி பின்னாடி அலைகிறோமோ அதிலிருந்து ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஓவியத்தால் கட்டாய முடியும். ஸ்வர்ணலதா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். அதில் அந்த 64 கலைகளில் ஒரு கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஸ்வர்ணலதா வழிகாட்டி இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் போட்டிருக்கிறீங்களா இந்த கோட்டோவியம், இந்த கோட்டோவியங்கள் இந்த பிஞ்சுக்களை எந்த நிலைக்கு கொண்டு வரும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். தேங்க்யூ. நான் அதற்காக நான் உங்களுக்கு ரொம்பவுமே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எந்த ஜட்ஜு வீட்டில் போனாலும் ஸ்வர்ணலதாவுடைய வரைந்த அவர்களுடைய போர்ட்ரேட் இருக்கும். இது வரைக்கும் ஸ்வர்ணலதா பண்ணது கிரைம் அகெயின்ஸ்ட் விமன். நம்முடைய ஸ்வர்ணலதா அவர்கள் இவ்வளவு நாள் வந்து நாங்கள் பட்ட கஷ்டங்களை துயரங்களை அனுபவித்த வேதனை எல்லாம் தன்னுடைய ஓவியங்களிலே கொண்டு வந்தார். அவ்வளோ அழகாக அதை மாதிரி வர்ற காலத்தில் வன்முறைக்கு எதிரான பெண்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எனக்கு பர்மிஷன் கொடுத்த சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.